ஆம் சிறிய விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நாளிதழ்கள் நேரத்தோடு இணைந்து இருக்கின்றோம் தொடர்ந்தும் தினக்குரல் நாளிதழில் இருக்கின்ற செய்திகளை நான் பார்க்க இருக்கின்றேன் பத்மன் இதில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது அதாவது தினக்குறளிலே பள்ளிகளுக்கு இன்று விசேட பாதுகாப்பான் அதை வாசிக்கலாம் பாருங்கள் இந்த இன்று வெள்ளிக்கிழமை நாடு பூர்வாகவும் பள்ளிவாசல்களுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்புகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் பேச்சாளர் ஓன் குனுசுகர் தெரிவித்துள்ளார் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவர் அங்கு தொடர்ந்து மேலும் தெரிவிக்கையில் நாளை இதை அச்சுக்கு நேற்று போயிருக்கிறபடியால் நாளை என்று இங்கு போட்டு அடைப்படப்பட்டு இன்று என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும் நேரத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புலனாய்வு தகவல்களை அடிப்படையாக கொண்டு அதிகமாக பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டிய இடங்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கும் மத நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்க முடியாது இதனால் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த காலப்பகுதியில் அச்சமின்றி தொழுகைக்கு செல்லலாம் என இங்கே அறிவித்திருக்கின்றார் ரோவான் குணசேகர போலீஸ் பேச்சாளர் ரோவான் குணசேகர அறிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் ஆம் இன்று வெள்ளிக்கிழமை பொதுவாக அனைத்து பள்ளி வாயில்களிலும் முஸ்லீம் மதத்தவர்கள் தங்களுடைய தொழுகைகளை மேற்கொள்வது அந்த தான் இன்றைய தினம் தங்களுடைய தொழுகைக்காக செல்லும் பொழுது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தவிடுமோ என்ற பயத்தினாலேதான் அவர்கள் தங்களுடைய அச்சத்தை போலீஸ் நிலையங்களுக்கோ அல்லது வேறு தரப்பினருக்கோ கூறியிருக்கிறார்கள் இதனை அடுத்து தான் எல்லா போலீஸ் நிலையங்கள் போலீஸாரும் ஒரு உஷார் நிலையிலே வைக்கப்பட்ட நிலையிலே எல்லா பள்ளி வாயில்களிலும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது உண்மையிலேயே ஒரு பள்ளி வாயிலுக்கு தமது தொழுகைக்காக செல்கின்ற ஒரு முஸ்லீம் மதத்தவர் தனது நிறை செய்வதுமே நிறைவேற்றுவதற்கு எந்தவிதமான தடைகளும் ஏற்படுத்தக்கூடாது என்பது பொதுவான இருக்கிறது ஆனால் அதுக்கு ஏதாவது நடந்து நடந்துவிடுமோ அல்லது அதனால் தமக்கு ஏதாவது பாதகங்கள் ஏற்பட்டுவிடுமோ என்ற பயன் பயம் காரணமாக இந்த அறிவிப்பை போலீஸார் விடுத்துள்ளார்கள் எனவே இந்த நாடிலே தங்களுடைய தொழுகைக்காக செல்லுகின்ற முஸ்லீம் மதத்தவர்களிடம் தங்களுடைய பயமின்றி தங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று நாங்கள் பார்க்கலாம் அதே நேரம் நிக்சன் இன்னொரு விடயம் சொல்லுங்க இன்று நகரிலே உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களிலும் வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாகவும் ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று அந்த துண்டு பிரசுரத்தை நாள் பார்க்க வேண்டியது இந்த நேரத்திலே மிக முக்கியமான விடயம் அதை விட்டு சொல்லலாம் அந்த வகையில் இந்த கேரினால் அனிஸ்டிப் என்று இந்த துண்டு பிரசுரத்தில் தலையிடப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை என்று இன்றைய நாள் திகதியும் அங்கே சொல்லப்பட்டு இவ்வாறான ஒரு விடயம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலேயே தென்னிலங்கையில் பாகங்களிலும் முஸ்லிம் மக்களுக்கு விசமிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அத்துமீறிய தாக்குதல்கள் திட்டமிட்ட சொத்தடிப்புகள் மற்றும் படுகொலைகள் பாதுகாப்பு தரப்பினரின் பாராமுகம் ஆகியவற்றை கண்டித்தும் இது விடயத்தில் இலங்கை அரசாங்கம் உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு மூன்று ஒன்பதாம் நாள் அதாவது இன்று வெள்ளிக்கிழமை அன்று கரி நாளாக அனுஷதிக்கு ஏற்பாடுகள் அனைத்து திறப்பினரும் அந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி இவ்வண்ணம் நலன் விரும்பிகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பது இந்த துண்டு பிராம்பரத்தில் கரி நாளாக இந்த நாளை பிரகடனப்படுத்துவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் யாழ் சமூக நலன் விரும்பிகள் என்று அந்த முகவரிக்கின்றார்கள் வெளியாகி இருக்கதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது பார்ப்போம் ஏனைய செய்திகளுக்கு நாங்கள் பார்ப்போம் ஆ இங்கே தொடர்ந்து நான் பார்க்கின்றேன் தினக்குரல் நாள்தலை சட்டம் ஒழுங்கு அமைச்சராக ரஞ்சித் மத்தும பண்டார நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஜனாதிபதியால் அவர் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று இந்த செய்தி சொல்கிறது கண்டியில் மீண்டும் ஊரடங்கு நாங்கள் பார்த்த செய்தி விட கொழும்பில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி இருவர் காயமடைந்திருக்கின்றார்கள் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் இருவர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் நேற்றிரவு ஏழு முப்பது மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதைவிட ஆர்நூல் மேஜராக்க கூட்டமைப்பு எம்பிக்கள்

தன்னுடைய இந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள்ள எந்த சமரசத்துக்கும் அவர் தயாராக இருப்பதாகவும் கூட்டமைப்பு உள்மட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன என்கின்றவாறு வருகின்ற இந்த செய்தியானது இங்கே கூட்டமைப்பு ஆட்சி அமைக்க வேண்டும் அதில் ஆர்நூல் மேயராக வேண்டும் அதற்கு ஆதரவு கோரி இபிடிபியுடன் பேச்சு நடத்த வேண்டும் என கூட்டமைப்புக்கு தலைமைக்கு அவர் அழுத்தம் கொடுத்து வருகின்றார் கூட்டமைப்பை சேர்ந்த மற்றொரு வனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இதற்காக அவருடன் ஒத்து வருகின்றார் எனவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன என்று இங்கே இந்த செய்தி அவ்வாறு சொல்கிறது ஆம் நடந்து முடிந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலிலே யாழ் மாநகர சபைக்கான தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியன போட்டியிட நெருக்கடியான போட்டிகளை சந்தித்திருந்தன இதிலே வெற்றி பெற்ற எந்த கட்சிகளுமே தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தால் என்ன ஈழமக்கள் ஜனநாயக கட்சியாக இருந்தால் என்ன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருந்தால் என்ன தனித்து அவரும் தனித்தாக ஒரு இவர்கள் யாருடன் ஒருவர் ஒரு ஏதோ ஒரு கட்சியோடு சேர வேண்டிய ஒரு இக்கட்டான தான் இந்த பிரச்சனை என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஊர்காவத்துறை பிரதேச சபையை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் பூநகரி பிரதேச சபையை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் தங்களுடைய சபைகளை ஒன்றிலும் அவர்கள் தங்களுடைய ஒரு முழுமையான ஆட்சி அதிகாரத்தை தனித்து ஆட்சி அதிகாரத்தை செய்யக்கூடியதான ஒரு நிலைமை இல்லை எனவே அதே போன்றுதான் இந்த யாழ் மாநகர சபைக்கான தேர்தலிலும் போட்டியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தால் என்ன ஈழமக்கள் ஜனநாயக கட்சியாக இருந்தால் என்ன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருந்தால் என்ன எவருமே தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலையிலே இப்பொழுது ஒருவருக்கொருவர் பேரம் பேசிக் கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது இது விடயத்திலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஒரு தெளிவான நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது யார் மக்கள் நலன் சார்ந்து உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் பூர்ண ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா அவர்கள் அண்மையில் தெரிவித்திருந்தார் எனவே அது விடயத்தில் இவர்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய இறுதி முடிவை எடுக்கக்கூடியவராக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் சிவானந்தா அவர்கள் மட்டுமே இருக்க இருப்பதனால் உங்களுக்கு தெரியும் அவ்வாறான நிலைமையை அவர்கள் இந்த விடயத்திலே கட்சியின் தலைமைப்பீடம் அது தொடர்பிலே தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறது காத்திருப்போம் எவ்வாறான முடிவை அவர்கள் எடுக்கின்றார்கள் எவ்வாறான நிலைமையை அவர்கள் தோற்றி என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அடுத்த செய்தியாக இங்கே இருக்கிறது இந்த செய்தி முக்கியத்துவமான செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வன்னியின் குரல் வலையை சமந்தன் நசுக்குகிறார் சிவசக்தி ஆனந்தன் எம்பி இவ்வகையானது ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் இது முக்கியத்துவமாக அதிமுக்கியத்துவமாக காட்டுவதற்காக சிவப்பு வர்ணத்திலே அந்த தலைப்பை தந்து அதிலே பாராளுமன்றத்தில் என்னுடைய பேச்சுரிமையை மறுப்பதனூடாக எதிர்க்கட்சி தலைவர் வன்னி மக்களின் குரல் வலையை நசுக்குகின்றார் என இபிஆர்எல் எஃப் மாவட்ட எம்பியான சிவசக்தி ஆனந்தன் சபையில் குற்றம் சாட்டினார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பியே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சிவசக்தி இங்கே என்று செய்தியை அவ்வாறு சொல்லப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கருத்துகளையும் தன்னுடைய மக்களின் தான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்ட மக்களின் கருத்துகள் பிரச்சனைகளை இந்த சபையில் முன்வைக்க சபையின் கவனத்துக்கு கொண்டு வர உரிமை உண்டு அது பாராளுமன்ற உறுப்பினருக்கு உள்ள சிறப்புரிமை ஆனால் இந்த சிறப்புரிமை என்னுடைய பேச்சுரிமை எதிர்கட்சி தலைவரால் எனக்கு மறுக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் என்னுடைய சிறப்பு உரிமையை மீறியிருப்பதுடன் எனது பேச்சுரிமையை மறுத்திருப்பது நூடாக நான் பிரதிநிதித்துவம் செய்யும் வன்னி மாவட்ட தமிழ் மக்களின் குரல் வலையை நசுக்குகின்றார் இது தொடர்பில் நான் இரு தடவைகள் எழுத்து ஊடகவும் சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு வந்த போதும் எனக்குரிய நீதி வழங்கப்படும் காணப்படவில்லை இந்த உயரிய சபையில் அனைத்து எம்பிகளுக்கும் உள்ள சிறப்புரிமை எனக்கு மட்டும் இருக்கிறதே ஏன் எதிர்கட்சி தலைவர் மறக்கப்படுவது ஏன் என்று பலமான கேள்விகள் எல்லாம் தொடர்கின்றார் அங்கே சிவசக்தி ஆனந்தன் ஆம் சிவசக்தி ஆனந்தன் ஏன் அவ்வாறு கேள்வி எழுப்பினார் அதற்கான விடை என்ன என்பதை நாங்கள் தொடர்ந்து வரும் இடைவெளியை தொடர்ந்து பார்க்கலாம்